12 பேருக்கு குறி, ரேடாரில் சிக்கும் முக்கிய ஆதாரம். முதல்வர் ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களை திமுகவினர் ரகசியமாக கண்காணித்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. கொரோனாவிற்கு பிறகு நடக்கவுள்ள பல்வேறு ஊழல் முறைகேடு தொடர்பாக விசாரணைக்காக இந்த ரகசிய கண்காணிப்பு நடந்து வருவதாகவும் கூறி வருகிறார்கள். தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற பின் முழுக்க முழுக்க கொரோனா தடுப்பு பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறது. கொரோனா பரவல் தடுப்பில் மட்டுமே எல்லா அமைச்சர்களும் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். மக்களை காப்பாற்றும் நோக்கத்தில் மட்டுமே இறங்கியுள்ளனர். கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் குறைந்த பிறகு தமிழக அரசு மற்ற நடவடிக்கைகள், நலத்திட்டங்களில் கவனம் செலுத்தும் என்று கூறப்படுகிறது. அதில் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மீதான ஊழல் புகார்கள் மீதான விசாரணையும் ஒன்றாக இருக்கும் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்களில் யார் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற லிஸ்ட் ரெடியாக வைத்துள்ளார்களாம். ஒவ்வொருவராக விசாரிப்பது மட்டுமல்லாமல் ஒப்பந்தங்கள், நிதி ஒதுக்கீடுகள், டெண்டர்கள் என்று எத்தனை கோடிகள் ஊழல் நடந்தது மற்றும் அனைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் பினாமிகளை விசாரிக்க அதிரடி முடிவு எடுத்துள்ளதாம் தமிழக அரசு. அப்படி ஊழல் புகார் மற்றும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அதிமுக அமைச்சர்களின் பதவி இருக்குமா, நீடிக்குமா என்பது தமிழக முதல்வர் ஸ்டாலின் கையில்தான் இருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக அமைச்சர்களில் 12 பேருக்கு குறிவைத்த முதல்வர் ஸ்டாலின், இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.